எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் இடி சம்பலும் தோசையும் இன்றைய உணவு. இப்போ நாங்கள் வந்து இடி சம்பல் எப்படி இடிக்கிறதுண்டு, முதலாவது உப்பு கல்லுப்பை போட்டு நல்லா இடித்து கல்லுப்பு தூளாக மட்டும் இடிக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு செத்தலை போட்டு உப்போல சேர்த்து செத்தலும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா அடிக்கணும். அப்போ உப்போல போட்டு நீங்கள் செத்தல் அடிக்கும்போது என்னண்டா செத்தல் வந்து நல்லா அடிபடும், உப்பும் செத்தலும் நன்கு சேரும். உள்ளியை போட்டு நல்லா அடிக்கணும், நல்லா அடித்து உள்ளி பட்டா அடிபடணும். ஏனென்றா அப்போ தான் சாப்பிடும்போது உள்ளி அடிபடாது, வாய்க்கு மிதமாக இருக்கும். எல்லாம் நல்லா அடிபட்ட பிறகு மெத்ததோடையும் சேர்த்து வெங்காயத்தை போட்டு நல்லா அடிக்க வேணும். நல்லா எல்லாம் முடிப்பட்ட பிறகு தேங்காய் பூவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிக்கணும். இடித்து கொண்டிருக்கும்போது தேங்காய் பூ நல்ல சோப்பு கலரில் மாறும். அவ்வளோதான். சுவையான சிவப்பு தேங்காய் பூ சம்பல். நன்றி, வணக்கம்.